வணக்கம் என் பெயர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததியில வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் நிறைய நண்பர்களுக்கு பயன்படும் விதமாக இந்த அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது சில காலங்களாக விளங்குகிறது அதாவது இந்த முறையை திரு மூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடித்து தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் பயன்படும் விதமாக எல்லோருக்கும் கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய வனத்து வணக்கத்திற்குரியது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா ஒரு செயல் நடக்குது எந்த காலகட்டங்களில் நடக்குது எப்போது நடக்குது யார் மூலமாக அந்த செயல் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை நண்பர்கள் நிறைய ஜாதக ஆய்வுகள் பதிவு பண்ணியிருந்தாங்க நானும் சில ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பதிவு பண்றேன் இந்த ஜாதகருக்கு வயது வந்து இருபத்தாறு வயது அவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பிரச்சனை தீரும் காலம் எப்போது அப்படிங்கிறது அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிதுன லக்னமாக இருக்குது புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு தற்போது நட்சத்திர புள்ளியாக இயங்கு கொண்டிருக்கிறது குரு பகவான் எங்க உட்கார்ந்துருக்கிறார்னா அஷ்டமஸ்தானத்துல கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஜாதகருக்கு ஒரு தீராத்த அழுத்தம் அதுவும் நண்பர்கள் மூலமான தொழில் மூலமான அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் அவர் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய வருமானம் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஜாதகருக்கு கடனாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்குதான்னு அவர்கிட்ட கேட்டோம் ஆமா அப்படிங்கிற மாதிரியே சொன்னாரு தீராத்த கடனாக அடைத்து கொண்டிருந்தீர்களா இருந்தீர்களா சில காலங்களாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனைகளாகி தீராத்த கடன் ஒரு சுபா வந் நிலை வந்து இப்ப அது தீரக்கூடிய கனடாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது ஜாதகருக்கு அழுத்தம் மன அழுத்தம் முடிவெடுக்க முடியாத தன்மை அப்படிங்கிறது தான் காட்டுது தொழிலில் ஒரு நிலையான ஒரு தன்மை ஒரு திருப்தியற்ற நிலை அப்படிங்கிறது தான் ஜாதகருக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறதே சொன்னோம் அவர் ஆமா அப்படின்னாரு இவர் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு செயலை வேகமாக செய்யக்கூடிய ஒரு நபர் புதியதாக உருவாக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த ஜாதகர் இருக்கிறாரு புதியதாக எதையாட்டி செய்யணுங்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் தற்கால கட்டத்தில் அந்த முயற்சிகள் தற்போது அவருக்கு கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நட்சத்திர புள்ளி அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவருக்கு வந்து முடிந்து அடுத்தது கடக லக்னம் அக்ஷய லக்னமாக மாறுகிறது இந்த மூன்றாண்டு காலங்கள் ஜாதகர் எந்த முயற்சியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அது ஜாதகர்கிட்ட சொன்னோம் அவரும் எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிறதான் சொன்னார் இப்ப வந்து இவருக்கு வருமானம் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கிறது மன அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அதிகமாகவே இருந்து வந்தது அது அவர்கிட்ட கேட்டோம் ஒரு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி சரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தீரும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேள்வியாக இருந்தது இப்ப அக்ஷய லக்னம் புனர்பூசம் மூன்று முடிந்து அடுத்தது இங்கே அக்ஷய லக்னம் இங்கே வரும் அவருக்கு எல்பி இங்கே புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் இங்கே அவருக்கு ஆரம்பமாகும் போகுது ஜாதகருக்கு ஒரு சிறு தீர்வு அப்படிங்கிறது சொல்லலாம் எப்போதுமே லக்ன மாற்றம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமாகவே அமையும் அப்படிங்கிறது நம்முடைய குருநாதர் திரு மூர்த்தி சார் எப்போதும் கூறக்கூடிய ஒரு வார்த்தை இந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வரும்போது குரு பகவான் இவருக்கு பாக்கியத்திற்கு அதிபதியாகிறார் இவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைக்கிறது நண்பர்கள் மூலமான அந்த பாக்கியம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த காலகட்டத்தில் குருவின் அருள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கும் அவர்கிட்ட கேட்டது புதிய கல்வி ஏதாட்டி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குதா அப்படின்ட்டு அவரும் கேட்டாரு ஆமா எனக்கு அது இருக்குதுன்னு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறதும் புதுவிதமான கல்வி அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு உண்டான யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்குது ஜாதகருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாட்டு இருக்குதா அதன் மூலமான வருமானம் உங்களுக்கு இருக்குதே அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படிங்கறது அவர் சொன்னாரு தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளிநாட்டின் மூலமான வருமானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்குது அது அமையக்கூடிய காலமாகவே மிக விரைவில் இருக்கும் கோச்சார கிரகங்களும் அதற்கு அனுகூலமாக இருக்குது அப்படிங்குறதா உண்மை சரி கடந்த பத்து ஆண்டுகளாக ஜாதகருக்கு ஒரு திருப்தியற்ற தான் கொடுத்தது ஒரு பிரச்சனையை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் அவர் ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா இவருடைய புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னமாக இருக்குது இவருடைய ஏஆர்பி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள் இவருக்கு ஏஆர்பி அப்படிங்கிறது அக்ஷய லக்னத்துலேருந்து விருச்சிக ராசிலிருந்து ஏஆர்பி நடத்துறதுனால இவருக்கு ஒரு திருப்தியற்ற நிலை அப்படிங்கிறத கொடுக்குது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத உருவாக்கிக்கிறது இந்த ஜாதகருக்கு இப்போ இந்த அக்ஷய லக்னம் கடக லக்னமாக மாறும்போது ஜாதகருக்கு இந்த ஏஆர்பின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து நடக்கிறதுனால இவர் செய்யக்கூடிய செயல்கள் வெளிநாடு வெளியூர் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட செயல்கள் எல்லாமே ஜாதகருக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதை ஜாதகருக்கு கூறியது இன்னும் சில கேள்விகள் கேட்டிருந்தார் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குதான்னு இந்த லக்னம் முடிந்த பிறகு அக்ஷய லக்னம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அதாவது பூர்வீக வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை புதுப்பிக்க அவர் நினைக்கிறார் அதுவும் அமையும் அப்படிங்கிறதே சொன்னோம் ஏன்னா இவருக்கு அதிகமான கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது இந்த அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக இருக்கும்போது கடை இருக்குது இனியும் கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாகவே அறிவுறுத்தணும் அப்போ இந்த லக்னம் முடிந்து ஒரு நான்கு வருட காலம் கொஞ்சம் அமைதியா இருங்க அதுக்கப்புறம் வீடு வண்டி வாக வாகனங்கள் வாங்குவது மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தன்மை அப்படிங்கிறது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் தற்போது எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு வலியுறுத்தணும் அக்ஷய லக்ன பத்ததியில ஒரு ஜாதகத்தை வைத்து எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு நட்சத்திர புள்ளிகளை இவங்களுடைய உங்களுடைய அக்ஷய நட்சத்திர புள்ளி என்ன என்பதை தெரிந்து பலன் கூறுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ஜாதகருக்கு அக்ஷய லக்னம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது பெரிய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறது சொல்லுகிறேன் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்